2022 தொடக்கத்திலேயே எல்லா கார் பிராண்ட்ஸும் தங்களுடைய கார்களின் விலையை உயர்த்திருக்காங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ஒவ்வொரு காரோடைய புதிய விலை பட்டியலுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ செஞ்சுருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் பல பேர் டாடா மோட்டார்ஸோட புதிய விலை பட்டியலை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ டாடா மோட்டார்ஸோட எல்லா காரும் எவ்வளோ விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் இன்ஃபோ தமிழ். கார்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க கார் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல டாட்டாவோட என்ட்ரி லெவல் காரான டியாகோவை பற்றி பார்த்துடலாம். மற்ற எல்லா மாடல்ஸையும் கம்பேர் பண்ணும்போது டியாகோவில் தான் அதிக விலை உயர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 23,000 வரைக்கும் சில மாடல்களுக்கு விலை உயர்வு செஞ்சுருக்காங்க. டியாகோலேயே பர்ஃபார்மன்ஸ் சீரீஸ் என்ஆர்ஜி வண்டிலையும் 8,900 ரூபாய் வரைக்கும் விலை உயர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்தது டாடா புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட டாடா பஞ்ச். 5.5 லட்சத்திலேருந்து தொடங்கின டாடா பஞ்ச் இப்போ 5.65 லட்சத்திலேருந்து தொடங்குது. மற்ற வேரியண்ட்களில் சராசரியாக 10,000 ரூபாய் விலை உயர்வு செஞ்சுருக்காங்க. ஒரு சில வேரியண்ட்ல விலை குறைக்கவும் செஞ்சுருக்காங்க. உதாரணத்துக்கு பஞ்ச் கிரியேட்டிவ் ஐஆர்ஏ பேக்கில் 10,000 ரூபாய் வரை விலையை குறைச்சிருக்காங்க. அடுத்தது டாட்டாவோட ப்ரீமியம் ஹேஷ்பேக்கான ஆல்ட்ரோஸ் எக்ஸ்எம் ப்ளஸ் டீசல் வேரியண்ட்டில் மட்டும் 21,000 ரூபாய் விலை உயர்வு செஞ்சுருக்காங்க. மற்ற எல்லா வேரியண்ட்லேயுமே 10,000, 5,000 அப்படின்னு விலை உயர்வு செஞ்சுருக்காங்க. எக்ஸ்இசட் ப்ளஸ் டர்போ பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 7,100 ரூபாய் விலையை குறைச்சிருக்காங்க. அடுத்தது டாட்டாவோட மோஸ்ட் பாப்புலர் எஸ்யூவியான நெக்ஸான். நெக்ஸான் கிட்டத்தட்ட எல்லா மாடல்களையுமே 10,000 மேலே விலை உயர்வு செஞ்சுருக்காங்க. டாட்டாவோட ஒன்லி செடான டிகோர்லையும் 10,000-15,000 ரூபாய் வரை விலை உயர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்தது ப்ரீமியம் ரேஞ்ச் எஸ்யூவிஸை பொறுத்த வரைக்கும் ஹேரியரில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய விலை உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லலாம். வெறும் 10,000-15,000 மட்டும்தான் விலை உயர்வு செஞ்சுருக்காங்க. சஃபாரி ரேஞ்சிலையும் மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸில் 15,900 விலை உயர்வு செஞ்சுருக்காங்க. அதுவும் ஒன்லி டாப் அண்ட் வேரியன்ஸில் மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. எலக்ட்ரிக் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸான் ஈவியில் ஃப்ளாட்டாக 5,000 ரூபாய் எல்லா வேரியண்ட்லையும் செஞ்சுருக்காங்க. டிகோர் ஈவியில் எந்த விதமான ப்ரைஸ் சேஞ்சும் இல்லை. 2022 கம்ப்ளீட் டாடா மோட்டார்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டை பற்றி நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரைப் கார் இன்ஃபோ தமிழ்.